நடிகர் தனுஷ் தன்னுடைய 40th பிறந்தநாளை நேற்று விமர்சையா கொண்டாடினாரு. நிறைய சினிமா பிரபலங்கள் அவருக்கு ட்விட்டர்ல வாழ்த்து சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் போன்ல அவருக்கு வாழ்த்து சொல்லி நெகிழ வைத்தாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷோட திருச்சிற்றம்பல படம் August 12th ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே அவர் வந்து நானே வருவேன் படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. அந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்கு. இந்த நேரத்தில் அருண் மாதேசன் இயக்கத்தில் கேப்டன் மில்லர் படத்துக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதனால தான் ஒரு நீளமான தலைமுடியை விட்டுருக்காரு. இந்த நேரத்தில் அவருடைய வாத்தி படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் நமக்கே தெரியும், தமிழ் தெலுங்குன்னு பைலிங்கல் படமாக உருவாகியிருக்கு. தமிழில் தலைப்பு வாத்தி, தெலுங்கில் சார். இந்த படத்தோட பூஜை, இந்த படத்தோட போஸ்டர் இதெல்லாம் பார்க்கும் போது எல்லாருக்கும் என்ன தோணுச்சு அப்படின்னா, இது வழக்கம் போல சமுத்திரக்கணி டைப் அட்வைஸ் படமாக இருக்கும், ஸ்கூல் பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க. ஆனால் இந்த படத்தோட டீசரில் செம்ம சர்ப்ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா இது வந்து அதிரி புதிரியான ஒரு ஆக்ஷன் படம். இன்னும் சொல்ல போனால் நம்ம தனுஷ் இறங்கி அடிக்கிற மாதிரியான ஒரு வேலையில்லா பட்டதாரி ஸ்டைலில் இருக்கிற ஒரு செம்ம கமர்ஷியல் படம். இந்த டீசரில் ஏகப்பட்ட சண்டை காட்சிகள், பஞ்சு டயலாகு எல்லாமே இருக்குது. அதே சமயம் சோசியல் மெசேஜையும் இந்த படத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. கடைசியாக இந்த டீசர் முடியும் போது தனுஷ் அவர்கள் ஒரு டைலாக் பேசுகிறாரு, அதுதான் ரொம்பவே கவர்ந்துருக்கு. என்னென்னா, படிப்புங்கிறது பிரசாதம் மாதிரி, ஸோ அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும், அதை விட்டுட்டு 5-star ஹோட்டல் சாப்பாடு மாதிரி விற்காதீங்கடா அப்படின்னு மாசா ஸ்டைலாக அவருக்கே உரித்தான தோரணையில் சொல்லும் போது நிச்சயமாக நமக்கு கூஸ்பம்ஸாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வாத்தி படம் தனுஷுக்கு இன்னொரு வேலையில்லா பட்டதாரி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக எழுதி வச்சுக்கலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.